ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மசாலா பாக்ஸ் தமிழ் கிச்சன். நம்ம சேனலில் விநாயக் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஆல்ரெடி நான் மோதக ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ரெசிபி பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார கொல்கட்டை. இதை தாளிச்ச கார கொல்கட்டைன்னு சொல்லுவாங்க, பிடி கொல்கட்டைன்னு சொல்லுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார கொல்கட்டைக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 200 கிராம், கடுகு 1 டேபிள்ஸ்பூன், உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், ஒரு 3 to 4 காஞ்ச மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு சிறிதளவு, தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய். ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானாலுமே எடுத்து வச்சிருக்க கடுகை இதோடு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம் பருப்பை இதோடு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்டவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், ஏன்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது அங்கங்கே கட்டிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் வறுபட்டவுடனே நான் எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் பச்சை வாசனை போனோடனே நான் இங்கே தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 1 அளவுக்கு பச்சை ருசிக்கு கிட்டத்தட்ட 3/4 அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டோடனே இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். பச்சரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, இல்லைன்னா கட்டி பட்டுரும். அதே மாதிரி கைவிடாமல் கிளறுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி எடுத்து அதில் வந்து சுடுதண்ணியை வந்து பச்சரிசி மாவில் தெளித்து தெளித்து கொழுக்கட்டைக்கு பிடிப்பாங்க. அப்படியும் நம்ம பண்ணலாம். ஆனால் இப்போ டைரெக்டாக கடாயில் சிம்மில் வச்சு நம்ம பெரட்டும் போது மாவு நல்லா வெந்திருக்கும். அப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு.
ஸோ நம்ம எல்லா மாவும் நல்லா கிளறி ஒரு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-7 நிமிஷம் லெட்டை மூடி நம்ம அப்படியே வைக்க போகிறோம். எதுக்குன்னா அந்த கடாயோட சூட்லேயே நம்ம போட்ட பச்சரிசி மாவு நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு, சூடும் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நம்ம இதை வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய்யை தொட்டு தொட்டு நீங்கள் பிடிக்கும் போது கொஞ்சம் கையில் படாமல் இருக்கும், கொழுக்கட்டையும் நல்லா வாசமாக வரும். நான் இந்த மாதிரி இட்லி தட்டில் ஒரு ஸ்டீமர் மாதிரி எனக்கு கிடச்சிது, ஸோ அதில் வச்சு ஸ்டீம் பண்ணுறேன். நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட வச்சு வேக விடலாம். நான் இது மேலே ஒரு ஈரத்துணி இல்லைன்னா பியூர் ஒயிட் கர்ச்சீஃப் இருந்தாலும் ஓகே, அதை கொஞ்சம் நினச்சி அது மேலே நான் கொழுக்கட்டையை வைக்க போகிறேன். இது மேலே நம்ம இட்லி பாத்திரத்தில் கொதிக்கிற தண்ணி வந்து இதோடு சேராமல் இருக்கும். நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். நான் ஆல்ரெடி இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 7-10 நிமிஷம் வேக விடலாம். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. நம்மளோட காரக்கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு, அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை இப்போயே லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் ரேவதி.